வணக்கம், மது பாஸ்கரன். என் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சார் மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்க்குறப்ப மோட்டிவேஷனாக இருக்குது, ட்ரைனிங் அட்டன் பண்ணால் நல்லா மோட்டிவேஷனாக இருக்குது, ஆனால் மூணு நாள் இது போயிருதே சார், இருக்கிற மோட்டிவேஷன் போகிறதே, எப்படி இந்த மோட்டிவேஷன் நிறுத்துவது, இந்த உற்சாகத்தை வாழ்க்கையில் தூண்டுதலை எப்படி நிலைநிறுத்துவது என்று கேட்பார்கள். அதுக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த மோட்டிவேஷன் போகுது அப்படிங்கிறது அது நேச்சுரலாக எல்லாருக்கும் இருக்கும். இப்போ ட்ரைனிங் கொடுக்குற எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எல்லாருக்கும். சில நேரத்தில் நம்மள சார்ஜாக இருப்போம், சில நேரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவோம். அது இந்த மொபைல் ஃபோன் வாங்குறப்போ அந்த மொபைல் ஃபோன் பேக்கில் என்ன இருக்குன்னா, மொபைல் ஃபோன் இருக்கும், அது கூட ஒரு பேட்ரி இருக்கும். பேட்ரின்னு சொல்லக்கூடாது, ரீசார்ஜபிள் பேட்ரின்னு சொல்லணும். அது என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, இந்த இந்த பேட்ரி சார்ஜ் போகும், ஆனால் அதை திருப்பி ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ரீசார்ஜபிள் பேட்ரின்னு சொல்லுவாங்க. மனித வாழ்க்கை அந்த மாதிரி தான், சார்ஜ் போனாலும் ரீசார்ஜபிளாக இருக்கும். அது அதான் அதோடய பெரிய அட்வான்டேஜ். எப்படி ரீசார்ஜ் பண்ண முடியும், அதுக்கு தான் அதுக்குள்ளே ஒரு சார்ஜர் வச்சுருப்பாங்க. அந்த பேக்குக்குள்ளே, அந்த மொபைல் வாங்குகிற பேக்குக்குள்ளே ஒரு சார்ஜர் வச்சுருப்பாங்க. எப்போது இந்த பேட்ரி சார்ஜ் போகுதோ அப்போ இந்த சார்ஜரை குத்தி சார்ஜ் பண்ணணும் அப்படிம்பாங்க. வாழ்க்கையில் அந்த மாதிரி தான், நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த சார்ஜ் கூட்டுறதுக்காக பல சார்ஜர்கள் இருக்கின்றன, அதை எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம டெய்லி பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ ஒரு நாள் கேட்குறாரு என்கிட்ட, சார் டெய்லி பண்ணணுங்களா, நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக டெய்லி ஏதாவது வீடியோ புக்கெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படிம்பாரு. ஆமாம், டெய்லி செய்யணுங்க. டெய்லியக்க செய்ய முடியுமா சார் அப்படின்னா, கேட்டேன் சார், நீங்கள் டெய்லி குளிக்கணுமான்னு கேட்குற மாதிரி இருக்குது. போன வருஷம் குளித்தோம் இல்லை, இல்லைன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி குளித்தோம்ல, இனி எது குளிக்கணும் அப்படிங்கிற கேட்குற மாதிரி. ஏன் நம்ம டெய்லி குளிக்கிறோன்னா, இன்றைக்கி குளித்தப்போ இன்னோட அழுக்கு போயிடுச்சு, ஆனால் நாளைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாளில் வந்து அந்த அழுக்குகளை கழுவுவதற்கு தான் மறுநாள் குளிக்கிறோம். அந்த மாதிரி தான் வாழ்க்கை என்பது. மனசில் நிறையா நெகட்டிவான நிகழ்ச்சிகள் வந்து அடிந்து விடும், அதை கழுகிறதுக்கு தான் நம்ம மறுநாள் என்ன பண்ணுறோம், திறந்து டிஸ்சார்ஜ் ஆனதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக சார்ஜர்கள் உபயோகித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற. நாலு தினமான சார்ஜுகளை பற்றி இன்று பேசப்போகிறேன். எப்படி டிஸ்சார்ஜான பேட்டரி எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு வழிகளை பார்ப்போம். டெய்லி ஒரு 10 பேஜாவது ஒரு மோட்டிவேஷ்னல் புக், இன்ஸ்பிரேஷனலான, வாழ்க்கைக்கு உதவிகரமான ஒரு புத்தகத்தை படியுங்கள். 10 பேஜாவது, 10 பக்கங்களாவது ஒரு நாளைக்கு படிங்க. ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிச்சிங்கன்னா 15 நாளில் 150 பேஜ் படிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். 150 பேஜுங்கிறது ஒரு ஆவரேஜ் புக்கோட அளவு. அப்போ நீங்கள் ஒரு மாதத்தில் 15 நாளில் ஒரு புத்தகம் படிச்சிங்கன்னா, ஒரு மாதத்தில் 2 புத்தகம், அப்படி ஒரு வருடத்தில் 24 புத்தகங்கள் படிக்கிறீர்கள். 24 புத்தகங்கள் படித்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்பது உண்மை. அதனால் எப்பவும் டெய்லி ஒரு 10 பேஜாவது டெய்லி படிங்க. Tip 1. Tip 2, எல்லா தினமும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இல்லைன்னா ஆடியோ கேளுங்க. நிறையா யூடியூப்லலாம் தமிழில், இங்கிலீஷில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் வருது. அது இந்த வீடியோஸ் காலையில் இல்லைன்னா சாயங்காலம் பாருங்கள், வீடியோஸ் அந்த ஆடியோ கேளுங்க. டெய்லி இதை செய்யுங்கள், நீங்கள் திரும்ப சார்ஜ் ஆகிக்கொள்வீர்கள். 3, மிக அழகான வழி, பாசிட்டிவான ஆளுகளை கண்டுபிடித்து அவர்களுமாய் உறவு வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, சில ஆளுகள் பயங்கர நெகட்டிவாக என்ன சொன்னாலும் நெகட்டிவ் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவங்க கூட கூடக்கூடாது. எப்பவும் பாசிட்டிவாக பேசுகிறவங்க, ரொம்ப எனர்ஜைஸ்டாக இருக்கவங்க, ரொம்ப பாசிட்டிவான தாட்ஸ் நம்மள்கிட்ட சொல்கிறவங்கள்ட்ட எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க கூட எப்பளும் உறவு வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க கூட உறவு வச்சுக்கிறப்போ அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும், நம்ம மோட்டிவேஷன் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் 3வது முறை. 4வது முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. நீங்கள் இப்போ ஏன் சார்ஜ் ஆகுறீங்க, நீங்கள் இந்த டீயை கொண்டு போயிட்டு அந்த டீ அடுப்பில் வைக்கிறீங்க, அப்போ டீ கொதிக்குது, அப்போ டீ நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த டீயை எடுத்துகிட்டு கீழே வைக்கிறீங்க, அடுப்பில் இருந்து மாற்றி வைக்கிறீங்க, என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்தில் அந்த டீயோட சூடு ஆறிடும். ஏன் டீயோட சூடு ஆறிடுச்சுன்னு திங்க் பண்ணி பாருங்கள். ஏன் டீயோட சூடாரு, டீ சூடாக இருக்கு, ஆனால் டீயோட சுற்றுப்புறம் குளிராக இருக்கிறது, இல்லைன்னா கூலாக இருக்கிறது. அப்போ இந்த சூடான டீயில் இருந்த சூடு அந்த கூலான பாகத்துக்கு போயிடுது அப்படிங்கிறது உண்மை. அப்போ இந்த டீயை சூடாக நிறந்திருத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான வழி என்னென்னா, சுற்றுப்புறத்தை சூடாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சூடை உங்களால் நிலைநிறுத்தி கொள்ள முடியும். அப்போ டீ அதோட சூடு மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், தன்னை சுற்றுப்புறத்தை சூடாக்கி கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சூடாக இருக்கிறதுக்கு நம்ம சுற்றி இருக்கவங்கள சூடாக்கிடணும்
அப்படின்னு அர்த்தம். நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்டாக இருக்கவங்கட்டெலாம் இந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்து அவங்கள எப்போ நீங்கள் சார்ஜாக வச்சுக்கிறீங்களோ அப்போ உங்கள் சார்ஜ் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற அர்த்தம். அதனால் மற்றவர்களை உங்கள் கூட இருக்கவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்க மோட்டிவேஷனாக இருக்கிறப்போ உங்கள் மோட்டிவேஷனை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் நாலு வழிகள். மடி ஒன்று, டெய்லி 10 பக்கமாவது படியுங்கள், உங்களுக்கு வாழ்க்கை குணம் தருகிற புத்தகங்களை படியுங்கள். 2, டெய்லி ஒரு வீடியோ இல்லைன்னா ஆடியோ யூடியூப்லலாம் இருக்குது நிறையா பாருங்கள். 3, பாசிட்டிவான ஆளுகளை தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்து அவர்களை உறவு வைத்துக் கொள்ளுங்கள், எப்போதும் அவர்களை ஒரு கனெக்ஷன் வச்சுக்கோங்க. 4, நீங்கள் சூடாக இருப்பதற்கு, நீங்கள் சார்ஜாக இருப்பதற்கு உங்களை சுற்றி உள்ளவர்களை சார்ஜாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் சார்ஜாக இருக்க போது நீங்களும் மோட்டிவேட்டடாக இருப்பீர்கள். இந்த வழிகளில் உங்களுடைய மோட்டிவேஷன் நிறுத்திக் கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, தயவுசெய்து உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு குணமாக தோன்றியால் மற்றவர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த குணம் கிடைக்கட்டும். அடுத்த வாரம் புதிய விஷயமாய் மீண்டும் பார்க்கலாம். நன்றி.